Hello, children. Now we are learn the environmental studies from fifth standard. We would saw some topics in chapter one. Chapter one is super senses. First, we recollect what are the topics we would learnt. We would learnt about some super senses of some animals. Those are eagle, ant, dog, silkworm, and a human being. They are visioning sense, tasting.

ரைட் த நேம் ஆஃப் எ பேர்ட் விச் ஹேஸ் ஐஸஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட்ஸ் ஹெட் லைக் இன் ஹியூமன்ஸ் இப்போ ஹியூமன்ஸ் மாதிரி ஹியூமன்ஸ்க்கு வந்து ஐஸ்க்கு எப்படி இருக்குது அவனோட ஹெட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஸோ அதே மாதிரி எந்த பேர்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஐஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உன்கிட்ட கொஷின் ஆன்ஸர் பண்ணுறாங்க ஆக்சுவலாக எந்த அனிமலுக்கு எந்த பேர்டுக்கு அந்த மாதிரி இருக்கும் எனிபடி கெஸ்ட் ஆன்சர் யார் தட் இஸ் அவுல் அவள் ஓடபிள்யூஎல் அதாவது ஆந்தை அவள்னா என்ன ஆந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஸோ அந்த ஆந்தைக்கு மட்டும்தான் எப்படி இருக்கும் ஹியூமன் பீயிங் ஐஸ் ரெண்டுமே ஃப்ரண்டில் இருக்கும் நெக்ஸ்ட் ரைட் த நேம் ஆஃப் நேம் ஆஃப் சம் பேர்ட்ஸ் விச் ஹாவ் ஐசஸ் ஆன் ஏ சைட்ஸ் ஆஃப் த ஹெட் ஸோ எந்த பேர்ட்ஸுக்கு அதோட ஹெட் ஹெட்டோட டூ சைட்ஸ்லையுமே வந்து ஐசஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொஷின் ஆஸ்க் பண்ணுறாங்க ஓகே எனிபடி கெஸ்ட் ஆன்சர் என்ன ஆன்சர் யா மோஸ்ட் ஆஃப் த பேர்ட் ஹாவ் தியர் ஐசஸ் ஆன் எய்த சைட்ஸ் ஆஃப் த ஹெட் அதாவது எல் இருக்கிற எல்லா அனிமல்ஸ் எல்லா பேர்ட்ஸுக்குமே முக்கால்வாசி முக்கால்வாசி பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் ஐஸு எய்த சைட்ஸில் மட்டும்தான் இருக்கும் அதாவது ஹெட்டோட டூ சைட்ஸ்லேயுமே அரேஞ்ச்மெண்ட் ஆகிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் தேர் ஐசஸ் கேன் ஃபோக்கஸ் ஆன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் அட் ஏ டைம் ஸோ ஒன் செகண்டில் டூ சைட்ஸ் இருக்கிற மப் இருக்கிற ஆப்ஜெக்டையும் அந்த அன் பேர்டால் அப்சர்வ் பண்ண முடியும் இந்த சைடில் என்ன இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஹேண்ட் சைடில் என்ன திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டூ சைட்ஸ் ஐஸ் இருக்கிறனால ஈஸியாக அது பார்த்துரும் ஓகே வென் தே லுக் ஸ்ட்ரைட் அஹெட் போத்திய ஐசஸ் ஃபோக்கஸ் ஆன் த சேம் ஆப்ஜெக்ட் ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது ஓகேவா அதாவது ஹெட் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நேராக பார்க்குறப்ப ஸோ அதோடய டூ ஐசஸுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும் ஓகே யூ மஸ்ட் ஹாவ் சீன் பேர்ட்ஸ் மூவிங் த நெக் வெரி ஆஃப்டன் டூ யு நோ வை அதாவது பேர்ட்ஸ் வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தலையை வந்து ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் எ ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்னு காக்லாம் இருக்கல்ல ஸோ அந்த மாதிரி பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலையை வந்து அசைச்சுட்டே இருக்கும் ஸோ அதுக்கான ரீசன் சுற்றி சுற்றி பார்த்துட்ருக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னா அதோடய ஐஸ் வந்து அப் அரேஞ்ச்மெண்ட் வந்து செட்டாக இருக்கும் ஓகே ஸோ அதெல்லாம் மூவ் பண்ணி பார்க்க முடியாது அதனால் மட்டும்தான் அது என்ன பண்ணுது நெக்கை வந்து ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி பேக் சைடில் என்ன இருக்குது ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கும் ஓகே நெக்ஸ்ட் இன் மோஸ்ட் ஆஃப் த பேர்ட்ஸ் ஐஸ் ஆர் ஃபிக்ஸ்ட் அண்ட் கெனாட் மூவ் ஸோ அதெல்லாம் ஈஸியாக கென மூவ் பண்ண முடியாது ஃபிக்ஸ்டு ஃபிக்ஸ்டில் இருக்குது ஓகேவா ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ்டாக இருக்கும் அதால் ஈஸியாக மூவ் பண்ணி பார்க்க முடியாது ஸோ பேர்ட்ஸ் ஹாவ் டு turn their ஹெட்ஸ் to சி அரவுண்ட் ஸோ அதை சுற்றி பார்க்குறதுக்காக என்ன பண்ணுது rotate நெக்கை ரொட்டேட் பண்ணு one. Some birds like kites, லைக் vultures can see four times as far as we can. நம்ம பார்க்குறதை விட சில அனிம சில பேர்ட்ஸ் என்னென்ன பேர்ட்ஸ்னால் கைட்ஸு ஈகிள்ஸ் அண்ட் வல்ச்சர் அது கழுகுன்னு சொல்வோம்ல கழுகு பருந்து ஸோ இந்த மாதிரி தூரத்தில் வானத்தில் தூரத்தில் பறக்கிற பேர்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லா எல்லா பேர்ட்ஸும் எந்தெந்த பேர்ட்ஸ்னால் ரொம்ப ஹைட்டில் பறக்கிற பேர்ட்ஸ் ஓகே ஸோ நம்மளை விட ஃபோர் டைம்ஸ் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹியூமன் பீயிங் இங்கே கிரவுண்டில் நின்றுட்டுருக்கான் ஓகே ஸோ அவன் ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து ஏதோ பிஸ்கெட் சம் ரொட்டி ஏதோ வந்து அவனோட கையில் வச்சிட்ருக்கான் ஸோ அவ்வளோ தூரத்தில் இந்த ஃபோர் ஃபீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க அந்த ஹியூமன் பீயிங் நாலு அடி இருக்கான் ஓகேவா ஸோ அவனோட ஹைட் வந்து ஃபோர் ஃபீட் ஸோ இங்கே இருக்கிற ஃபோர் ஃபீட்டு ஃபோர் ஃபீட்டில் இருக்க ஹியூமன் பீயிங்கோட பீங் கையில் என்ன வச்சுருக்கான் அப்படிங்கிறத எவ்வளோ ஹைட் இருந்தாலும் இப்போ அந்த ஃபோரை வந்து திரும்ப ஃபோர் டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோ ஹைட்டில் இருந்தாலும் ஈஸியாக அந்த வல்ச்சர் ஈகிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிற பேர்ட்ஸ் என்ன பண்ணணும்னா ஈஸியாக அவ்வளோ தூரத்துலேருந்தும் இருந்தும் பார்க்க முடியும் அவன் கையில் என்ன வச்சுருக்கான் அப்படின்றத கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ பேர்ட்ஸ் பேர்ட்ஸில் மெயினாக ஈகிள்ஸ் வல்ச்சர் இதுக்கெலாம் வந்து விஷனிங் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் தீஸ் பேர்ட்ஸ் கேன் சீ திங்ஸ் ஃப்ரம் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் எயிட் மீட்டர் வாட் வீ கேன் சீ ஃப்ரம் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் டூ மீட்டர்ஸ் அதாவது நம்ம வந்து ஹியூமன் பீங்ஸ் வந்து டூ மீட்டர்ஸில் என்ன வந்து கிளியராக பார்க்க முடியுமோ ஃபார் எக்ஸாம்பிள் டூ மீட்டர்ஸில் அவனோட ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் உன்னை விட்ட தள்ளி நிற்கிறான் ஓகேவா உனோட கை கை எட்டாத அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க ஸோ அவ்வளோ தூரத்தில் நிற்கும் போது அவனோட கலர் என்ன அவன் என்ன வந்து ட்ரெஸ் போட்டிருக்கான் ட்ரெஸ்ஸோட கலர் என்ன அப்புறம் அவனோட ஸ்கின்னில் ஃபேஸில் இருக்க ஸ்கின்ல ஏதாவது சின்னதாக வந்து காயம் இருக்கா அதெல்லாம் பார்க்க முடியும் உன்னால் ஸோ அந்தளவுக்கு பார்க்க முடியிற முடிகிற மாதிரியே ஈகிள்ஸ் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் ஈஸியாக பார்க்கும் ஓகேவா அதாவது நம்ம வந்து டூ மீட்டர்ஸில் பார்க்கக்கூடிய ஜூமிங் சென்ஸை எயிட் மீட்டர்ஸில் இருந்தாலும் ஈகிள்ஸ் வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதாவது நம்மளுக்கு வந்து டூ மீட்டர்ஸில் எவ்வளோ கிளியராக தெரியுதோ அதே மாதிரி எயிட் மீட்டர்ஸில் இருந்தாலும் ஈகிளுக்கு க்ளியராக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம எயிட் மீட்டர்ஸ்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு கொஞ்சம் வந்து தூரத்தில் யாரும் வராங்க அவங்க ஃபேஸ் கட் கூட நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஓகே நெக்ஸ்ட்டு

ஈகிள் வந்து பறந்துட்ருக்கிற ஹைட்டுக்கும் என்ன டிஸ்டன்ஸ் ஓகேவா டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரோ அனிமல்ஸ் சி கலர்ஸ் அனிமல்ஸால் கலர்ஸை பார்க்க முடியுமா எனிபடி நோ த ஆன்சர் அனிமல்ஸ் கே நாட் சி ஆஸ் மெனி கலர்ஸ் ஆஸ் பி கேன் நம்ம பார்க்குற மாதிரி அனிமல்ஸால் நிறைய கலர்ஸை பார்க்க முடியாது ஓகே ஸோ ஹவ் திங்ஸ் இன் திஸ் பிக்சர் வில் பி சீன் பை சம் அனிமல்ஸ் கீழே ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் அனிமல்ஸும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அந்த அனிமல்ஸுக்கு மேலே பிக்சர் கொடுத்துருக்காங்க அந்த பிக்சரில் சம் கலர்ஸும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அனிமலால் இந்த கலர்ஸ் மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஓகே ஹியூமன் பீயிங்க்கு ஹியூமன் பீயிங் இருக்காங்கள்ல ஃபஸ்ட்டு இருக்கிற பிக்சரில் கீழே ஹியூமன் பீயிங் ஹியூமன் பீயிங் இருக்க ஹியூமன் பீய்னு நம்ம தான் மனுஷங்க ஓகேவா மனிதர்கள் ஸோ அதுக்கு மேலே இருக்க பிக்சரில் கலர்ஸ் வந்து கிளியராக தெரியும் க்ரீன் கலர் நெக்ஸ்ட்டு அந்த ஃப்ளா வந்து பிங்க் கலரில் இருக்குது ஸோ அது நல்லா கிளியராக தெரியுது நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பேர்டு ஸோ பேர்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி ஓரளவுக்கு க்ளியராகவே தெரியுது நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது பாருங்கள் அதோடய விஷனி நம்மளுக்கு எல்லா கலர்ஸும் கொஞ்சம் லைட்டாக தெரியுது பேர்ட்ஸுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நெக்ஸ்ட் ஒன் டாக் டாக் பாருங்கள் எல்லாமே எல்லோ கலர் க்ரீனு எல்லோ க்ரீன் நெக்ஸ்ட்டு ஒயிட் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும்தான் டாகுக்கு தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன் வந்து அது எலி ஓகேவா ஸோ ரேட்டு அந்த மைஸ் இந்த எல்லாம் இருக்குல்ல ஸோ இந்த மவுஸ் எதுக்கு எல்லாத்துக்குமே எப்படி இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் அதுக்கு கலர்ஸ் தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு இட் இஸ் பிலீவ்ட் தட் அனிமல்ஸ் தட் ஆர் அவேக் இன் த டே டைம் கேன் சீ சம் கலர்ஸ் அதாவது உங்களால் வந்து இது நம்ப முடியாத விஷயம் பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே அதாவது எந்த எல்லா அனிம் முக்கால்வாசி எல்லா அனிமல்ஸுக்குமே அது டே டைமில் எழுந்திருக்கிறப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே மேலே காட்டியிருக்காங்களே த்ரீ அனிமல்ஸ் காட்டியிருக்காங்களா அதாவது ரேட் டாக் நெக்ஸ்ட்டு பேர்டு ஓகேவா ஸோ இந்த பேர்டு டாக் இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே மார்னிங் அது வந்து ஸ்லீப்பிங்கில் இருந்தப்போ வேக்கப் ஆச்சுன்னா அவேக் டா ஏடபிள்யூ ஏகேஇ அவேக் அவேக் மீன்ஸ் வேக்கப் ஓகேவா அதாவது எழுந்திருக்கிறது எழுந்திருக்கிறப்ப அதுக்கு வந்து என்னென்ன காலம் டே டைமில் டே டைம்னால் என்ன மார்னிங் ஓகேவா ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அதாவது நைட் இல்லாமல் நல்லா வெளிச்சமாக பிரைட்டாக இருக்கிற டைம் ஸோ டே டைமில் அதுக்கு சம் கலர்ஸ் வந்து தெரியும் ஓகே ஸோ அது எழுந்திருக்கும் போது அந்த கலர்ஸ்லாம் அது பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது தோஸ் அனிமல்ஸ் தட் ஆர் அவேக் அட் நைட் கேன் சி திங்ஸ் ஒன்லி இன் பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் அதே அனிமல் நைட்டில் வந்து எழுந்திருந்ததா வேக்கப் ஆகியிருந்துச்சுன்னா அவேக் அட் டே நைட் ஓகே ஸோ வேக்கப் ஆகிருந்துச்சுன்னா அந்த அனிமல்ஸ்க்கு பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ஸ் மட்டும்தான் தெரியும் So that is a real one, okay? Next one, this is your activity. Sit near your desk, tap the desk once with your hand. அதாவது டெஸ்க் பக்கத்தில் டெஸ்க் பெஞ்சு நீங்கள் வந்து ரைட்டிங் பெஞ்சு யூஸ் யூஸ் பண்ணுவீங்களே ஸோ தட் இஸ் கால் டெஸ்க்கு ஸோ அந்த டெஸ்க்கு பக்கத்தில் டெஸ்க்கில் டெஸ்க்கு கீழே உட்காந்துட்ருக்கீங்க ஓகேவா அதாவது டெஸ்கில் தலை வச்சு படுக்கணும் இங்கே ஒரு பிக்சர் காட்டியிருக்காங்களே அந்த பிக்சரில் என்ன பண்ணுறான் அந்த பாய் ஸோ டெஸ்கில் தலையை வச்சு இப்படி படுக்கிறான் ஸோ அந்த மாதிரி தலையை வச்சு படுக்கணும் ஓகே

வாஸ் த எனி டிஃப்ரென்ஸ் இன் த சவுண்ட் ஆஃப் த டேப் ஸோ அந்த மாதிரி காதை வச்சுட்டு இப்படி டேப் பண்ணும்போது போது எதாவது சவுண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் கேட்குதான் உனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் ஓகே திஸ் இஸ் அண்ட் ஆக்டிவிட்டி ஸோ அப்படி பண்ணுறப்ப உனக்கு சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வரும் என்னென்னா அதிர்ற மாதிரி தெரியும் ஸோ தட் இஸ் கால்டு வைப்ரேஷன் ஓகேவா வைப்ரேஷன் ஆகும் வைப்ரேஷன்னா லைட்டாக அந்த இடம் அதிர்ற மாதிரி இருக்கும் ஸோ உனக்கு வந்து அந்த அத் அதிர்றது உனக்கு ஈஸியாக தெரியலனா இன்னொரு ஆக்டிவிட்டி கூட செய்யலாம் அந்த பெஞ்ச் அந்த டெஸ்க்லேயே வந்து கொஞ்சம் லைட்டாக சம் ரைஸ் பார்ட்டிக்கல்ஸ் இருக்குது தெரியுமா ஸோ அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்படி நான் ஹிட் பண்ணு நிறையா ஓகேவா ஹிட் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து இருக்கிற ப்ளேஸை விட கொஞ்சம் மூவ் ஆகும் ஸோ அதுதான் வந்து வைப்ரேஷன் வீட்டில் கூட மொபைல் யூஸ் பண்ணுவீங்கள்ல மொபைலில் வைப்ரேஷன் மோட் இருக்கா அடர்ன்னு சவுண்ட் கேட்கும்ல ஸோ தட் இஸ் கால் வைப்ரேஷன் ஓகே திஸ் இஸ் ஹவு ஸ்னேக்ஸ் ஹியர் தே டு நாட்

ட் ஹாவ் எக்ஸ்டர்னல் இயர்ஸ் ஸ்னேக்குக்கு எக்ஸ்டர்னலாக இயர்ஸ் கிடையாது நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஸ்னேக்குக்கு இயர்ஸ் கிடையாது ஓகேவா ஸோ அதனால் மட்டும் இது வந்து வைப்ரேஷன் மூலயமா ஃபீல் பண்ணி கிரவுண்டில் என்ன சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் சவுண்ட்ஸ்க்கு சில மெசேஜஸ் இருக்குது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் நீ கிளாஸில் இரு நல்லா கத்தி பேசிகிட்ருப்பேன் ஓகே ஸோ திடீர்னு மிஸ்ஸோ இல்லை வந்து கரஸ்பாண்டன்ட் யாரோ யாரோ வரும்போது சார் 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 எல்லாம் உஷ் அப்படின்னு சவுண்ட் போடுவீங்கல்ல ஸோ அதுதான் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஓகேவா இந்த சவுண்ட்ஸை வச்சு உங்கள் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க சைலண்ட் ஆகிடுவாங்க ஸோ யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து உஸ் உஸ்ஸுன்னு சொல்லும்போது சைலண்ட் ஆகிடுவீங்களே ஸோ இது தான் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் மெசேஜஸ் ஓகே ஸோ நீ போடுற சவுண்ட்ஸ் மாதிரி அனிமல்ஸும் சில சவுண்ட்ஸ் வந்து வச்சுருக்கு ஓகேவா ஏன்னா அனிமல்ஸுக்கு பேச முடியாது உங்களால் பேச முடியும் நியர் சவுண்டு சம் சிக்னல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற பட் அனிமல்ஸ்க்கு அந்த மாதிரி சிக்னல் பேச முடியாது ஸோ தே க்ரியேட் ஏ சவுண்ட்ஸ் ஓகே ஸோ அந்த சவுண்ட்ஸை வச்சு அது வந்து சிக்னல் கொடுக்குது டேஞ்சராக இருந்தாலும் சரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி அதுக்கு தேவையான ஃபுட்டு கிடைச்சாலும் இந்த மாதிரி தான் சிக்னல் கொடுக்கும் ஓகே ஹையப் அன்யர் ட்ரீ ய லங்கூர் லங்கூருன்றது அது ஒரு குரங்கு ஓகேவா குரங்கில் அது ஒரு இனம்

டைகர் இல்லைன்னா வந்து லியோபேட் இது ரெண்டும் ஏதாவது வந்து வரப்போ இந்த லங்கூர்ன்ற அனிமல் லங்கூர்ன்ற அனிமல் வந்து என்ன பண்ணும் வார்னிங் கொடுக்கும் மற்ற அனிமல்ஸ்க்கு ஓகேவா உங்களுக்கு டேஞ்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு சம் சவுண்டில் வந்து சிக்னல்ஸ் கொடுக்குது ஸோ அதை வந்து புரிஞ்சுட்டு எல்லா அனிமல்ஸும் என்ன பண்ணும் எங்கேயாவது போயிட்டு ஒழிஞ்சிக்கும் ஓகே த லங்கூர் டஸ்

திடீர்னு பார்த்தீங்கன்னா க்ரோவே பாருங்கள் உங்கள் வீட்ட வந்து மார்னிங் ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும் திடீர் திடீர்னு சவுண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் நீ இது வரைக்கும் அப்சர்வ் பண்ணலன்னா இனிமேட்டு அப்சர்வ் பண்ணிப்பார் ஓகே நெக்ஸ்ட் ஒன் சம் பேர்ட்ஸ் ஈவன் ஹாவ் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஞ்சர் சில பேர்ட்ஸ் என்ன பண்ணும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் கொடுக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஞ்சர்ஸ்க்கு ஓகேவா ஃபார் எக்ஸாம்பிள் தர் இஸ் ஏ டிஃப்ரெண்ட் வார்னிங் கால் இஃப் த எனிமி இஸ் கம்மிங் ஃப்ரம் த ஸ்கை ஆர் if the enemy is on the ground so enemy வந்து ஸ்கை பக்கம் வந்தாலும் என்ன பண்ணும் டிஃப்ரெண்டாக சவுண்ட் கொடுக்கும் நெக்ஸ்ட்டு அதே எனிமி கிரவுண்டில் நடந் வரப்பையும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சவுண்ட்ஸ் கொடுக்கும் ஓகே ஸோ இத வச்சு மத்த அனிமல்ஸ் வந்து ஓகே ஏதோ வார்னிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலாட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு வென் எனி அனிமல்ஸ் கிவ்ஸ் த வார்னிங் கால் ஆல் த அனிமல்ஸ் இன் தட் ஏரியா அண்டர்ஸ்டாண்ட் த டேஞ்சர்ஸ் சிக்னல் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் கொடுக்குறப்ப அந்த அனிமல் என்ன பண்ணுது மற்ற அனிமல்ஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது ஸோ ஏதோ சம் டேஞ்சர்ஸ் வந்து நம்ம நம்மக்கிட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு அலாட் ஆகிடுது ஓகே சம் அனிமல்ஸ் ஸ்டார்ட் பிஹேவிங் இன் எ டிஃப்ரெண்ட் வே வென் அண்ட் எர்த் குவாக் ஆர் ஸ்ட்ராம் இஸ் அபவுட் டு கம் ஓகே அதாவது எத்து குவாக்னால் என்னென்னு தெரியுமா நிலநடுக்கம் ஓகேவா நிலநடுக்கம்னு சொல்லுவோம்ல ஸோ அந்த நிலநடுக்கம் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராம் வந்து நல்லா ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக புயல் அடிக்கும் போதும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி எத்துப்பாக்கு இல்லைனா வந்து ஸ்ட்ராம் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்றப்ப நேச்சுரல் டிசாஸ்டர் வருதுன்றப்ப சம் பேர்ட்ஸோ இல்லை சம் அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணும் ஓகேவா ஸோ அது நார்மல் எப் எப்பயும் நார்மலாக விட டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறப்ப நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஏதோ டேஞ்சர் வந்து நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே பீப்புள் ஹூ லிவ் இன் ஃபாரஸ்ட் அண்ட் கேன் அப்சர்வ் சச் பிஹேவியர் ஆஃப் அனிமல்ஸ் கம் டு நோ ஆஃப் தட் டேஞ்சர்ஸ் ஸோ எந்த எந்த பீப்புள் வந்து மெயினாக ஃபாரஸ்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இது ஈஸியாக வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்க டெய்லியும் வந்து அதே ஃபாரஸ்ட்லேயே இருக்கும்போது அந்த பேர்ட்ஸோட சிக்னல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாக அதை சிக்னல் போடும்போது நீ திடீர்னு போய் அந்த சவுண்டு கேட்கும்போது உனக்கு தெரியாது அதை கண்டினியூஸாக அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தால் ஈஸியாக புரியும் ஓகே நெக்ஸ்ட்டு என் டிசம்பர் டூ தௌசண்ட் ஃபோர் ஃப்யூ ட்ரைப்ஸ் தட் லிவ் இன் த ஃபாரஸ்ட் ஆஃப் த அந்தமான் ஐஸ்லேண்ட் நோட்டீஸ் த அனிமல்ஸ் பிஹேவிங் எ டிஃப்ரெண்ட் மேனர் ஸோ அங்கே வந்து ட்ரிப்ஸுக்கு போயிருப்பாங்கல்ல அதாவது ட்ரிப்புனால் இப்போ நீங்கள் வந்து டூர்லாம் போவீங்கல்ல ஸோ அந்த மாதிரி ட்ரிப்ஸுக்கு போயிருக்க சம் பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி ஐஸ்லேண்டுக்கு போயிருக்காங்க ஓகேவா ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுது ஓகேவா திடீர்னு கற்றுது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது ஸோ அதை வந்து எல்லோரும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க என்ன அனிமல்ஸ் திடீர்னு இப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தே கெஸ்ட் சம் டேஞ்சர் அதுக்கப்புறம் அவங்களே யோசிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுதுன்னா ஏதோ டேஞ்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ தே மூவ் ஆவே டு ஏ சேஃபர் பார்ட் ஆஃப் த ஐஸ்லேண்ட் ஸோ அவங்களாம் என்ன பண்ணாங்க ஏதோ டேஞ்சர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேஃபான பிளேஸ்க்கு போயிடுறாங்க ஓகேவா சம் ஆஃப் சூன் ஆஃப்டர் த ஐஸ்லேண்ட் வேர் ஹிட் பை த சுனாமி பட் தீஸ் பீப்புள் வேர் சேவ்டு ஸோ அந்த மாதிரி ச டிஃப்ரெண்ட்டாக வந்து அனிமல்ஸ் சவுண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிஹேவ் பண்ணுறப்பவும் டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறப்பவும் நம்ம கொஞ்சம் அலர்ட் ஆகிடணும் ஸோ எதோ வந்து சம் டேஞ்சர்ஸ் வந்து நம்மளை நோக்கி வந்துட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆயிடும் அவங்க அலாட் ஆனதுனால தான் சுனாமி வந்தப்பையும் அவங்க வந்து சேவ் ஆயிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் டால்ஃபின் டு யூ நோ டால்ஃபின் எனிபடி நோ அபவுட் டால்ஃபின் டால்ஃபின் ஆல்சோ மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் டு கிவ் மெசேஜ் டு ஈச் அது டால்ஃபினாக என்ன பண்ணும் டிஃப்ரெண்ட்டாக வந்து சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி மெசேஜாக மற்றவங்களுக்கு சொல்லுது ஓகே சயின்டிஸ்ட் பிலீவ் தட் மெனி அனிமல்ஸ் ஹாவ் எ ஸ்பெஷல் லாங்குவேஜ் ஆஃப் தியர் ஓன் ஸோ அதைமாரி சயின்டிஸ்ட் வந்து இதெல்லாம் ஒவ்வொரு பேர்ட்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து மெசேஜ் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப அவங்க ந ரொம்பவே பிலீவ் பண்ணுறாங்க ஸ்பெஷல் லாங்குவேஜ் வந்து பேர்ட்ஸு அனிமல்ஸ் எல்லாமே வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ அந்த லாங்குவேஜஸ்ல அவங்க பேசிக்கிறாங்க அனிமல்ஸ் எல்லாமே வந்து பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே நம்புகிறாங்க சயின்டிஸ்ட் நெக்ஸ்ட் ஒன் இட் வித் சவுண்டு

ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்குது அவங்களோட ரீஜினல் லாங்குவேஜ் இருக்கு நெக்ஸ்ட்டு ஒன் நம்மளோ நம்ம வந்து ஸ்கூலில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இங்கிலீஷ் ஓகேவா ஸோ இந்த டூ லாங்குவேஜஸ் உனக்கு தெரியும் சம்டைம்ஸ் வந்து சில ஸ்கூல்ஸில் ஹிந்தி ஃப்ரெஞ்சு அந்தமாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க நம்ம ஸ்கூல்ஸில் என்ன வேறு என்ன க்ரியேட் பண்ணுறாங்க ஹிந்தி ஃப்ரெஞ்சு ஸோ உங்களுக்கு நாலு லாங்குவேஜ்க்கும் ஓரளவுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்மளே க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு லாங்குவேஜ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுகிற மா பேசுகிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம் ஓகே ரிமம்பர் யூ ஹாவ் டு டால் டூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வித் ஒன்லி சவுண்ட்ஸ் அண்ட் நோ வேர்ட்ஸ் நீ வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸ்கூல் வந்த ஸ்கூல் ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா அதாவது டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ நான் இந்த மாதிரி பேசினா இந்த மாதிரி சவுண்ட் கொடுத்தேன்னா அதுக்கு இதுதான் மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிவிட்டு அதை வெப்பையாவது யூஸ் பண்ணி பாருங்க அவங்க வந்து கரெக்டாக வந்து அலர்ட் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹவ் வந்துட்டு வென் வில் யூ நீட் டு கிவ் அண்ட் அலாம் கால் ஃபார் எக்ஸாம்பிள் வென் த டீச்சர் இஸ் கம்மிங் டு த கிளாஸ் ரூம் ஸோ நீ வந்து டீச்சராக தான் நான் ஆல்ரெடி சொன்னேன் உங்ககிட்ட டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்க்கு வரும்போது நீ ரொம்ப சவுண்ட் இருக்க கிளாஸில் எல்லாரும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஸோ டீச்சர்ஸ் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதும் எல்லாம் வந்து அப்படியே உஷ்ஷு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுவீங்கள அதே மெத்தட் தான் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸ்லீப் நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்லீப்பிங் வேக் வேக்கிங்னா வேக்கப் ஓகே ஸ்லீப் பண்ணுறது ஸ்லீப்பிங் மீன்ஸ் தூங்கிறது வேக்கிங் மீன்ஸ் வேக்கப் ஆகிறது அதாவது எழுந்திருக்கிறது ஓகே சம் அனிமல்ஸ் go into a long deep sleep in செர்டைன் okay, so, okay, season அதாவது செர்டைன் மீன்ஸ் சில காலங்கள் ஓகேவா ஒரு சில அப்படின்னு சொல்லிடுவோம் செர்டைன் மீன்ஸ் ஒரு சில ஸோ சில சீசன்ஸ்னால் காலநிலை காலமாற்றம் ஓகேவா சீசன் சேஞ்ச் ஆகும்ல ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ஸோ ஒரு சில அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி செர்டைன் சீசன்ஸில் மட்டும் லாப் லாங் டீப் ஸ்லீப்புக்கு போயிடுமா அது என்ன அனிமல் எங்கள் ஒன்றுக்கு பிக்சரில் என்ன என்ன அனிமல் காட்டியிருக்காங்க யா தட் இஸ் லிசார்ட் தென் தே ஆர் நாட் சீன் ஃபார் மெனி மந்த்ஸ் ஸோ எல்லா மந்த்ஸுமே வந்து நம்மளால் லிசார்ட் பார்க்க முடியாது மெயினாக எந்த சீசன்னா வின்டர் சீசன் வின்டர் சீசன் அப்போ லிசார்ட் வந்து லாங் டீப் ஸ்லீப்புக்கு போய்டுமா ஸோ அந்த டைம் அதாவது நம்மளுக்கு வின்டர் எப்போ முடியுதோ அது வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் லிசார்ட் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோத் இட் லுக்ஸ் லைக் எ பியர் பட் இஸ் நாட் இந்த பிக்சரில் அருங்க அந்த ஸ்லோத்துன்றது உனக்கு எப்படி இருக்குது பார்க்க பியர் மாதிரி இருக்குது பட் இஸ் நாட் ஆனால் அது பியர் கிடையாது இட் இஸ் எ ஸ்லோத் ஸ்லோத்துன்றது இதுவும் ஒரு மங்கி மங்கி சொல்லுவோம்ல ஸோ மங்கியோட இன்னொரு இனம் தான் இது ஸ்லோத் ஓகே இட் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் செவன்டீன் ஹாஸ் இயர் டே ஸ்லீப்பிங் வைல் ஹேங்கிங் அப் சைட் டவுன் ஆன் யர் ட்ரீ பிரான்ச்சஸ் ஹேங்கிங் மீன்ஸ் தொங்குது ஓகேவா பிடிச்சிட்டு தொங்குறது அப் சைடு ஓகேவா அதாவது இப்படி தலை கீழாக தொங்குறது டவுன் ஆன் யர் ட்ரீ பிரான்ச்சஸ் ட்ரீயோட கிளைகள் இருக்குது தெரியுமா அதை வந்து கட்டி பிடிச்சிட்டு தலை கீழாக தொங்கும் ஓகே அல்மோஸ்ட் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் செவன்டீன் ஹாஸ்ப ஓகேவா அதாவது இந்த ஸ்லோத்துன்ற அனிமல் செவன்டீன் ஹார்ஸ் வந்து தூங்கிறதுக்கே வந்து செலவு பண்ணுது ஓகே செவன்டீன் ஹார்ஸ் தூங்குது ரிமைனிங் ஹார்ஸ் மட்டும்தான் அது என்ன பண்ணும் ஃபுட் எடுத்துக்கிறது நெக்ஸ்ட்டு அதோட வேறு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும் ஓகே வேறு ஏதாவது ஒர்க்குன்னா அதுக்குன்னு படிக்கிற வேலை எழுதுகிற வேலை அந்த மாதிரி வீட்டு ஒர்க்லாம் கிடையாது ஓகேவா த ஸ்லோத் எட் த லீவ்ஸ் ஆஃப் த ட்ரீ ஆன் விச் இட்ஸ் லீவ்ஸ் அது எந்த ட்ரீயில் வந்து லீவ் இருக்கோ ஓகேவா எந்த ட்ரீயில் வந்து அது இருக்கோ அந்த ட்ரீயில் இருக்க லீவ்ஸை மட்டுமே என்ன பண்ணும் அந்த ஸ்லோத்தை இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் இட் ஹார்ட்லி நீட் எனி திங் எல்ஸ் வேறு ரொம் முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரான்ச்சஸில் இருக்க ட்ரீஸை ட்ரீஸோட அந்த லீவ்ஸ் இருக்குது தெரியுமா ஸோ அதை மட்டுமே வந்து அது ஈட் இருக்கும் ஓகே When it has eaten enough leaves from the tree, it moves to nearby tree. So, ட்ரீ ஸோ அதில் இருக்கிற முக்காவாசியாலே அது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்லோத் என்ன பண்ணுனா பக்கத்தில் என்ன ட்ரீ இருக்கோ அந்த ட்ரீக்கு வந்து தாவிடும் ஓகே sloths லீவ் ஃபார் அபவுட் ஃபார்ட்டி இயர்ஸ் and இன் that இன் தட் டைம் தே மூவ் அரௌண்ட் ஒன்லி எயிட் ட்ரீஸ் ஸ்லோ ஸ்லோத்தோட வந்து ஏஜ் என்ன ஏஜ் லிமிட் என்னென்னா ஃபார்ட்டி இயர்ஸ் ஓகேவா நாற்பது நாற்பது வருஷம் மட்டும் அது உயிரோடு இருக்கும் ஸோ அந்த ஃபார்ட்டி இயர்ஸில் எயிட் ட்ரீஸ் மட்டுமே அது தாண்டுமா ஓகேவா ஃபார்ட்டி நாற்பது வயசில் எட்டே எட்டு மரம் மட்டும் தாவுது ஓகே நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் ஏ வீக் இட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் ஃப்ரம் த ட்ரீ டு ரிலீஃப் இட் செல்ஃப் ஸோ வீக்கில் ஒன்ஸ் மட்டும் ஓகேவா வீக்கில் ஒரு இப்போ நம்மளுக்கு வீக்கில் ஒன் டே வந்து சண்டே ஓகேவா சண்டே நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோமா ஸோ அதே மாதிரி ஸ்லோத்தும் வீக்லி ஒன்ஸ் வந்து மரத்தை விட்டு கீழே வளர்ந்து அதை அதே ரிலீஃப் பண்ணிக்குது ஓகேவா நல்லா ஓடி விளையாடுறது தாவறது குதிக்கிறது இந்த மாதிரி ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் திட்ஸ் திஸ் இஸ் டைம் கிளாக்கு ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் எவ்வளோ ஹார்ஸ் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து டைம் செட்டிங் மெத்தடு ஓகே ஸோ கீழே அவங்களுக்கு ஹோம் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க இதை நீ தான் வந்து fulfill பண்ணணும் ஓகே ஸோ இந்த சிங்கிள் பாக்ஸு உனக்கு அங்கே ஷேடாக கொடுத்துருக்காங்கள அந்த ஷேடாக கொடுத்துருக்க சிங்கிள் பாக்ஸ் வந்து டூ ஹாஸு அப்படின்னு சொல்லிட்டு நீ கன்சிடர் பண்ணிக்கும் ஓகே டைம் ஃபார் விச் ஸ்லோத் ஸ்லோத் இஸ் அவேக் ட்வெண்ட்டி ஃபோர் ஹாஸு சிக்ஸ் ஹாஸு டுவெல் ஹார்ஸ் எயிட்டீன் ஹார்ஸு டோட்டலாக நம்மளுக்கு எத்தனை ஹாஸ் சொல் கொடுத்துருக்காங்க 17 ஹார்ஸ் அல்மோஸ்ட் செவன்டீன் ஸோ அவங்க வந்து இப்போ கரெக்டாக செவன்டீன் ஓரளவுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ செவன்டீன் சொல்கிறப்ப எயிட்டீன் ஹார்ஸ் வரைக்கும் நம்ம டிக் பண்ணலாம் ஸோ எயிட்டீனுக்கும் சிக்ஸ்டீனுக்கும் சென்டரில் தான் இருக்குது செவன்டீன் ஸோ அவங்க வந்து பர்டிகுலராக கரெக்ட் டைம் சொல்லலை ஸோ அதனால் எயிட்டீன்லேயே கொடுத்துருக்காங்க ஓகே இஃப் யூ வே டூ ஷோ ஏ ஸ்லோஸ் டெய்லி ரொட்டீன் ஸ்லீப்பிங் அண்டு வேக்கிங் இனியா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கிளாக் திஸ் இஸ் வாட் த கிளாக் குட் லுக் லைக் அதை பார்க்க எப்படி இருக்குது ஸோ எயிட்டீன் ஹார்ஸ் வந்து அது கன்ஃபார்ம் தூங்குது அப்படின்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக அண்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது ஓகே நெக்ஸ்ட்டு தி கிவ் சம் அதர் அனிமல்ஸ் ஸோ இந்த அதர் அனிமல்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க கவ் பைத்தான் பைத்தான் மீன்ஸ் ஸ்னேக் இருக்கில் ஸ்னேக்கில் ஒன்று அட் அ ஜபி கேட் ஸோ இது எல்லாத்துக்குமே டைமிங் கொடுத்துருக்காங்க நான் இது ஒன்னே உன்னை மட்டும் சொல்கிறேன் ஜிராஃபி ஜிராஃபி வந்து டூ ஹார்ஸ் மட்டுமே தூங்கும் ஓகேவா ஸோ அதில் ஒரே ஒரு ஷேட் கொடுத்துருக்காங்க சிங்கிள் பாக்ஸில் ஒரு ஷேட் ஸோ அந்த சிங்கிள் பாக்ஸ் வந்து டூ ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ ஜிராஃபி வந்து டூ ஹார்ஸ் மட்டும் தூங்குது மற்ற அனிமல்ஸ் வந்து எத்தனை ஹாஸ் தூங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பட் நாட் லீஸ்ட்டு

நெக்ஸ்ட் ஒன் த டைகர் த டைகர்ஸ் விஷ்கர் விஷ்கர்னா அதோட ஓகே அதோட கன்னத்தில் இருக்கல முடி ஸோ அது பேர் தான் வந்து விஷ்கர் சொல்லுவாங்க ஓகே த டைகர்ஸ் விஷ்கர்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் சென்சிட்டிவ்னா ரொம்ப உணர்ச்சி மிக் உணர்ச்சி மிகுதியான ஓகேவா அதாவது லைட்டாக தொட்டால் கூட அது வந்து இப்படி இப்படி லைட்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்டில் வந்து கேட் பார்த்துருப்பீங்க கேட்டுக்கும் இதே சேமாக இருக்கும் அதோட கண்ணத்தில் இருக்கும் ஓகேவா அதோட சிக்கில் இருக்குல்ல ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா இப்படி இப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் கேட்டு முகத்தை சுளிக்கும் இல்லை வேறு ஏதாவது பண்ணும் நில் அது நல்லா தூங்கிட்டு இருக்க ஒரு நல்ல டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது கூட நீ அந்த விஷ்கரை வந்து டச் பண்ணனு வச்சுக்கோங்க கேட் என்ன பண்ணோம் அப்படியே லைட்டாக எழுந்திருக்கோம் ஓகேவா ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் அது ஓகே ஆர் வெரி சென்சிட்டிவ் அண்ட் கேன் சென்ஸ் த மூமெண்ட்ஸ் ஆர் வைப்ரேஷன் இன் ஏர் ஏரில் இருக்கிற வைப்ரேஷன் வைப்ரேஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதிர்வு அப்படின்னு சொல்லிடு மூமெண்ட்ஸு மூவ் ஆகுறது ஓகேவா இப்படி இப்படியும் நகரவு அந்த நகர்வு இருக்குல்ல அது இது எல்லாத்தையுமே ஈஸியாக வந்து ரொம்ப சின்ன மைனூட் வ மைன்யூட்டாக இருக்கிறதும் கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி எதுக்கு இருக்குது டைகர்ஸோட விஷ்கர்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு தே ஹெல்ப் த டைகர் மூவ் இன் த டார்க் அண்ட் ஃபைண்ட் இட் ஸ்ப்ரே ஸோ அந்த விஷ்கர் இருக்கிறதுனால தான் டைகர் என்ன பண்ணுது நைட்டில் கூட எவ்வளோ ரொம்ப டேஞ்சரான ப்ளேஸஸில் கூட அது போயிட்டு அதுக்கு தேவையான ப்ரே ப்ரேனா அதோட ஃபுட்டு ஓகேவா ஸோ அதுக்கு தேவையான ஃபுட்டை அது எடுத்துக்குது அதாவது வேட்டையாடுறது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்

அதாவது லைட்டாக வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சம் அனிமல்ஸ் வந்து கா ஃபாரஸ்ட்டில் மூவ் ஆகிட்டுருக்கு மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஏதாவது செடியில் பட்டு இலை வந்து லைட்டாக மூவ் ஆகும்ல இலை வந்து க லைட்டாக கசங்கிறது மூவ் ஆகிறது டச் ஆகிறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் சவுண்டை கூட ஈஸியாக வந்து ஹியர் பண்ணுற கெப்பாசிட்டி டைகருக்கு இருக்குது ஓகே அப்புறம் கிராஸில் வந்து அனிமல்ஸ் நடந்து போச்சுன்னா அந்த கிராஸ் சவுண்ட் கேட்கும்ல ஸோ அந்த சவுண்ட்ஸை கூட ஈஸியாக அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டி டைகருக்கு இருக்குது ஓகே ஸோ டைகர் ஹேஸ் ஷார்ப் ஹியரிங் சென்ஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் த இயர்ஸ் ஆஃப் த டைகர் கேன் மூவ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அண்ட் திஸ் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் த சவுண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் ஸோ அதோட ஹியரை டிஃப்ரெண்ட் சைஸும் ஓகேவா டோட்டலாக எத்தனை டேரக்ஷன்ஸ் இருக்குது ஃபோர் டேரக்ஷன்ஸ் ஓகே ஸோ அந்த ஃபோர் டேரக்ஷன் ஃபோர் டைரெக்ஷனையும் அதாவது நார்த்து சவுத் ஈஸ்ட்டு வெஸ்ட் ஃபோர் டேரக்ஷன்லேயுமே அது வந்து சுற்றி சுற்றி அதோடய ஹியரை ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக கேட்குமா ஓகேவா ஸோ அந்த மாதிரி சுற்றி கேட்கும்போது அதை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றத இது ஈஸியாக வந்து அந்த சவுண்ட்ஸை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் டைகர் மேக் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸாக டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் பர்பஸஸ் லைக் வென் இட் இஸ் ஆங்க்ரி ஆர் டு கால் அவுட் டு இயர் டைக்ரஸ் ஓகே அதாவது ரொம்ப வந்து பசியில் இருக்கும்போதோ இல்லை ரொம்ப வந்து கர்ஜிக்கும் போதோ நெக்ஸ்ட்டு அதோட டைக்ரஸ் டைகர் மீன்ஸ் அது வந்து நார்மல் டைகரில் ஜென்ஸு ஓகே அடுத்தது டைக்ரஸ் டைகிரஸ்ன்றது பெண் இனத்தை குறிக்கிறது ஓகேவா ஸோ அதோட பெண் இனத்தை கூப்பிடும்போதோ இல்லை வந்து ரொம்ப வந்து பசியாக இருக்கும்போதோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டில் அப்புறம் ரொம்ப கோவமாக இருக்கும்போதும் ரொம்ப ஆங்க்ரியாக போதும் ஓகே கோவமாக இருக்கும்போதும் ரொம்ப பசியில் போதும் அடுத்தது கூப்பிடும் போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சவுண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும் ஓகே நெக்ஸ்ட்டு இட் கேன் அல்சோ ரோர் ஆர் ஸ்னால் ஸோ ரோர் மீன்ஸ் கர்ஜனை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே ஸ்னால்னால் சிரத்துடன் ரொம்ப ரொம்ப கோவத்தோடு கர்ஜிக்கிறது ஓகே நெக்ஸ்ட் ஒன் இட்ஸ் ரோர் கேன் பி ஹியர்ட் அப் டு த்ரீ கிலோமீட்டர்ஸ் ஆகி அது வந்து அந்த டைகர் வந்து கர்ஜி ஸோ அந்த சவுண்டு வந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னா த்ரீ கிலோமீட்டர்ஸ்க்கு தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ சவுண்ட்ஸ் வந்து கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வரைக்கும் பார்த்ததில் என்னென்ன இருக்குது என்னென்ன சென்ஸ் வந்து டைகருக்கு இருக்குது ஸோ சென்சிட்டிவ் ஓகே ஃபஸ்ட்டு இஸ் சென்சிட்டிவ் உணர்ச்சி உறுப்பில் மீசை வந்து அதோட விஷ்கர் இருக்குல்ல அது வந்து ஒரு உணர்ச்சி உறுப்பாக செயல்படுது நெக்ஸ்ட்டு ஒன் ஹியரிங் சென்ஸு ஸோ டைகர் ஹேஸ் ஷார்ப் ஹியரிங் சென்ஸு நெக்ஸ்ட் அனதர் ஒன்று சவுண்டு ஸோ டைகரோட சவுண்டும் ரொம்ப ஹையாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் ஈச் டைகர் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஏரியா விச் மே கவர் செவரல் கிலோமீட்டர்ஸ் ஓகே அதாவது ஒவ்வொரு டைகரும் ஒவ்வொரு கிலோமீட்டர்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கும் ஓகே டைஹர்ஸ் மார்க்ஸ் தெர் ஏரியா வித் த யூரின் ஸோ டைகஸ் வந்து இது வந்து என்னோடய பிளேஸு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மார்க் பண்ணுன்னா அதோடய யூரின் வந்து அங்கே பாஸ் பண்ணும் லைக் எ டாக் நான் ஆல்ரெடி லாஸ்டில் லாஸ்ட் பேஜஸில் வந்து சொல்லியிருப்பேன் ஓகே லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருக்கேன் டைகஸ் வந்து டாக்ஸ் வந்து அதே மாதிரி இது வந்து அதோடய பிளேசஸ் அப்படின்றதுக்காக என்ன பண்ணும் யூரின் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பாஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ இன்னொரு டாக் வந்து அந்த யூரின் மல் வந்து நம்மளோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுச்சுன்னா அந்த பிளேஸ்க்கு வரவே வராது அதே மாதிரி டைகருக்கும் இந்த அதே சேம் சேமாக வந்து என்ன பண்ணுது அதோட ஏரியாவை க்ரியேட் பண்ணுது ஓகே ஏ டைகர் கேன் அட் ஒன்ஸ் கம் டு நோ இஃப் தேர் இஸ் அனதர் டைகர் இன் இட்ஸ் ஏரியா பை த ஸ்மெல் ஆஃப் த யூரின் ஸோ அந்த பக்கம் டைகர் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த ஸ்மெல்லில் யூரின் ஸ்மெல்ல வச்சு ஓ இங்கே வந்து ஆல்ரெடி வேறு ஏதோ டைகர் வந்து இருக்குது ஸ்டே பண்ணிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸை விட்டு போயிடும் ஓகே எ டைகர் வில் அவாய்ட் கோயிங் இன் டு அனதர் டைகர்ஸ் ஏரியா ஸோ இன்னொரு டைகரோட ஏரியாவுக்கு அந்த டைகர் போகாது ஓகே அதோட சரி ஓகே இங்கே வந்து வேறு எதுவும் டைகர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிச்சேன்னா அதுக்கப்புறம் அந்த பிளேஸ்க்கு போகாது நெக்ஸ்ட்டு ஒன் elephants ஆர் கில்டு for தியர் டஸ்க் rhinoceros ஃபார் இட்ஸ் ஹான் elephant எலிஃபண்ட்ஸ் தெரியும்ல எலஃபண்டோட டஸ்கு அதோட தந்தம் சொல்லுவோம்ல ஒயிட் கலரில் இருக்குமே ஸோ அந்த தந்தத்துக்காக elephant வந்து கில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு rhinoceros ஓகேவா டைனோசரஸ்க்கு வந்து ஹார் இருக்கும்ல ஃப்ரண்ட்டில் இந்த காண்டாமிருகத்துக்கு ஃப்ரண்ட்டில் ஹான் இருக்கும் ஓகே கொம்பு இருக்கும்ல ஒரே ஒரு கொம்பு இருக்கும் ஸோ அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்கும் டைனோசரஸ் வந்து கில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு வந்து டைகர்ஸ் அடுத்தது குரொக்கோடாயில் அண்டு ஸ்னேக்ஸ் ஸோ இந்த டைகர் குரொக்கோடாயில் குரொக்கோடாயில் தான் முதலை நெக்ஸ்ட்டு ஸ்னேக்ஸு பாம்பு இது எல்லாத்தையும் வந்து எதுக்காக கில் பண்ணுறாங்கன்னா அதோடய ஸ்கின்னு ஓகேவா ஸோ டைகரோட ஸ்கின் நெக்ஸ்ட்டு க்ரோக்கடைல் அடுத்தது ஸ்னேக் இதோட ஸ்கின்ஸ்க்காக இந்த எல்லாம் வந்து கில் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு மஸ்க் டியர் ஆர் கில்டு ஜஸ்ட் டு மேக் எ லிட்டில் சென்ட் ஃப்ரம் இட்ஸ் மஸ்க் மஸ்குன்றது அந்த அதோட கொம்பு ஓகேவா டீர் இருக்குல்ல அந்த டீரோட கொம்புலேருந்து சில வந்து சென்ட் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அந் அதுக்காக என்ன பண்ணுறாங்க டீரை வந்து கில் பண்ணுறாங்க பீப்புள் ஹூ கில் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஹண்டர் அண்டு பேச்சர்ஸ் ஹண்டர் ஓகேவா ஹண்டர்னால் அந்த அனிமலை வந்து வேட்டையாடுறவங்க வேட்டையாடுறவங்க தான் வந்து ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் த நம்பர் ஆஃப் டாகர்ஸ் அண்ட் மெனி அதர் அனிமல்ஸ் இன் அவர் கண்ட்ரி இஸ் ரெடியூசிங் தேர் இஸ் எ டேஞ்சர் தட் சம் ஆஃப் தெம் வில் சூன் டிஸ்அப்பியர் ஸோ நிறையா வந்து அனிமல்ஸை வந்து டைகராக இருக்கட்டும் இல்லை ம அனி எனி அதர் அனிமல்ஸை வந்து கில் பண்ணிட்டுருக்காங்க அதோடய கவுண்டிங்கும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலும் ரெடியூஸ் ஆகிட்டுருக்கு ரெடியூஸ் ஆகுறதுன்றது கம்மி ஆகிட்டே வருது ஓகேவா ஸோ இது எதுக்கான டேஞ்சர்னால் அந்த இனம் வந்து அழிஞ்சு போகிறதுக்கான டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஃபுல்லாக அந்த இனமே இல்லாமல் போகிறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைகர் வந்து ஃபர்ஸ்ட்டு டென் இருந்தது இப்போ வந்து ஒன் டூ ஆர் த்ரீ அப்படி தான் இருக்குன்னா ரொம்ப கம்மியாகிட்டே வருதுன்றப்ப அது என்ன ஆகுது சுத்தமாக அந்த அனிமலே வந்து அழிஞ்சு போகக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகே டு ப்ரொடெக்ட் த அனிமல்ஸ் அவர் கவர்மெண்ட் ஹேஸ் மேட் சம் ஃபாரஸ்ட் ஆஸ் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஸோ அனிமல்ஸ் வாழ்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட் வந்து சில ஃபாரஸ்ட் வந்து ப்ரொடெக்டட் ஏரியாவா அப்படின்னு சொல் ஏரியாஸ் ஏரியாஸுன்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஏரியாஸை தான் வந்து சரணாலயம் பார்க்கு நேஷ்னல் பார்க்கு இந்த மாதிரி விட்டுருக்காங்க ஓகே சம் ஆஃப் தம் ஆர் ஆர் த ஜிம் ஜிம்கோபேட் நேஷ்னல் பார்க்ஸ் இன் உத்தரகாண்ட் அண்டு ஹானா கானான்ற ப்ளேஸில் உத்தரகாண்டில் ஜிம் ஜிம்கோப்பேட் நேஷ்னல் பார்க் வந்து இருக்குது ஓகே அந்த பார்க்கை வந்து யாரும் வந்து வேட்டையாடுறதுக்கு விட மாட்டாங்க ஓகே இது கவர்மெண்ட்டோடது ஸோ ரொம்ப சேஃபான ஏரியா அனிமல்ஸ் வந்து ரொம்ப சேஃபாகவே இருக்கும் இன் பரத்பூர் டிஸ்ட்ரிக்டில் ராஜஸ்தான் ஓகே ராஜஸ்தானில் பரத்பூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் என்ன இருக்குது கானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு இன் திஸ் ஏரியா நோபடி கேன் ஹண்ட் அனிமல்ஸ் ஆர் டெஸ்ட்ராய் த ஜங்கிள் ஜங்கிலை வந்து அவங்களால டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது ஓகேவா அழிக்கவும் முடியாது அனிமல்ஸை வந்து வேட்டையாடவும் முடியாது ஸோ இந்த பிளேஸஸ் பேர் தான் என்ன பார்க்ஸ் ஓகேவா பார்க்கு அப்படின்னா வந்து பூங்கா அப்படின்னு சொல்லுவோம் பூங்கா நெக்ஸ்ட் இன்னொன்று வனவிலங்கு காப்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே அவர் லெசன்ஸ் ஓவர் ஐ ஹோப் ஆல் ஆர் என்ஜாய் திஸ் லெசன் Okay, then you complete your homework also. Okay, thank you, thank you, students.